உங்களை அதிகமா நேசிக்கிற ஒருவர் எப்பொழுதும் உங்கள் மீது அன்பு மட்டுமே வைக்கிற ஒரு மனுஷன், நீங்க இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷன் உங்களை வெறுக்க முடியுமா? முடியாது. எப்பவுமே நீ என் கூட இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ எனக்கு என் பக்கத்துல தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன், எப்போ நான் உன்னை வந்து ரொம்ப நேசிக்கிறேன், உங்க மேல அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கமா இருக்க ஒருத்தர் நம்மளை வந்து வெறுக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பா இந்த கேள்வி கேட்டவனுமே நாம எல்லாருமே சொல்ற பதில் என்ன? முடியாது என்பதுதான். ஓகேங்களா? இப்போ இந்த கேள்விக்கு ரிலேட்டடா நாம என்ன பண்ண போறோம், பைபிள்ல ஒரு இரண்டு மனுஷனுடைய வாழ்க்கையை நாம படிச்சு பார்க்க போறோம் சரிங்களா? அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது சவுல். ஓகேவா? அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு படிச்சு, அதுல இருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்கும் என்ன பண்ண போறோம் தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:21. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் யார் அதிகமா சிநேகிக்கிறாரு? தாவீத அதிகமா என்ன பண்ணாரான்? சிநேகித்தான். ரொம்ப அதிகமா என்ன பண்றாரு? தாவீத அவர் வந்து சிநேகிக்கிறாரு. தாவீது மீது சவுலுக்கு அளவு கடந்த அன்பு இருந்ததை நாம பார்க்கிறோம். தாவீது வந்து ஒரு அரசன், ஒரு ராஜா, இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவா இருந்தான். சவுல் யாரு? ஒரு சாதாரண மெய்ப்பன், ஆடுகளை மேய்க்கிற ஒரு மெய்ப்பன். ஒரு ராஜா ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற தாவீத அளவுக்கு அதிகம் என்ன பண்ணாராம்? நேசிக்கிறாரு. இந்த அளவு கடந்த நட்பு தாவீதுக்கு ஒரு பதவியை கொடுக்குது. அது என்ன பதவின்னு கேட்டீங்கன்னா சவுலுக்கு அவன் ஆயுததாரி ஆனான். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சவுளுடைய பாதுகாப்பு தலைவராக யார் இருக்கிறது? தாவீது இருக்காரு. சவுல் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் யாரு கூட போவாங்க? ஒரு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு அதிகாரியா தாவீதும் கூட போவார் சரிங்களா? அப்போ தாவீது யார் அதிகமா சிநேகிக்கிறது? சவுல் ராஜா அதிகமாய் சிநேகித்தாரு. அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18:2 வாசிக்கலாம். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். அடுத்து பாருங்க, சவுல் வந்து தாவீத அதிகமா சிநேகிக்கிறான். அந்த சிநேகம் வந்து தாவீதுக்கு ஒரு பதவியை கொடுக்குது. சவுளுடைய பாதுகாப்பு அதிகாரியா தாவீது இருக்காரு. அதற்கு அடுத்து பாருங்க, சவுல் என்ன பண்ணலையா தாவீத அவன் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பாமல் என்ன பண்றாரு? அவன் கூடவே அந்த என்னது அரண்மனையிலேயே வச்சுக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ அந்த சிநேகமானது என்ன பண்ணுது? நீ வந்து எங்கேயும் போகாத தாவீதே, நீ வந்து உங்க அப்பா வீட்டுக்கு நீ போகாத, இங்கேயும் என் கூடவே இரு. உன்னுடைய பிரசன்னம் என்னுடைய மனதுக்கு ரொம்ப இன்பமா இருக்கு. உன் முகத்தை நான் பார்த்தேன்னு சொன்னா அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. பாருங்க, அந்த நட்பு அது ஒரு அளவு கடந்த ஒரு பாசம், ஒரு பதவியை கொடுக்குது. இரண்டாவது காரியம், என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடாத, நீ என்னோட அரண்மனையிலேயே என் கூடவே இரு அப்படின்ற அளவுக்கு என்ன செய்யுது? அந்த நட்பு கொண்டு வருகிறது. அடுத்து 3வது காரியம், அதே 1 சாமுவேல் 18:5 வாசிங்க. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். பாத்தீங்களா? அடுத்து இப்போ சவுல் என்ன பண்றாரு? தாவீதுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சவுல் யாரா இருந்தான்? என்ன பதவி கொடுத்தாரு சவுல் தாவீதுக்கு? ஆயுததாரி, அதாவது பாதுகாப்பு அதிகாரியா ஒரு பதவியை கொடுக்கிறாரு. சவுல் எங்கெல்லாம் போவாரோ அப்ப யாரு பாதுகாப்பு போவாங்க? தாவீது பாதுகாப்புக்கு போவாரு. இப்ப தாவீதுக்கு சவுல் என்ன பண்றாரு? ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறாரு. என்ன ப்ரமோஷன்னா சீஃப் கமாண்டர் அப்படின்ற ஒரு ப்ரமோஷனை கொடுக்கறாரு. யுத்த மனுஷர் மேல் யார் தலைவர் ஆகுறது? தாவீது. யாருக்கெல்லாம் தலைவர்? இஸ்ரேல் நாட்டுல யாரெல்லாம் யுத்தத்துக்கு போவாங்களோ அந்த யுத்தம் செய்கிற மனுஷர்களுக்கு எல்லாம் தலைவன் இப்ப யாரு? தாவீது. பாருங்க, சவுல் தாவீதே சிநேகிக்கிறான். அந்த சிநேகம் தாவீதுக்கு ஒரு பதவியை கொடுக்குது.
அடுத்து பாருங்க நீ எங்கேயும் போவாத என் கூடவே இரு அப்படிங்கறத அவன் கூடவே தங்க வைக்கிறான் அடுத்து பாருங்க ப்ரமோஷன் கொடுக்கறான் என்ன கொடுக்கறான் இஸ்ரவேலர் இவனை கொல்கிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐசிரவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கும் இஸ்ரவேலின் சர்வமானியும் கொடுப்பார் என்றார்கள். சவுல் தாவீது இந்த இரண்டு பேருக்கும் நட்பு என்கிற ஒரு விஷயத்த தாண்டி இன்னொரு உறவு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இடையில இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, ஒரு முறை இஸ்ரேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் ஒரு இது நடக்கும் போது கோலியாத் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணான், இஸ்ரேல் மக்களை நிந்தித்தான். அப்போ இந்த கோலியாத்த யார விழுத்துறாங்களோ அவனுக்கு என் மகளை நான் மனம் முடிச்சு கொடுக்குறேன்ட்டு யார் சொன்னது, சவுல் ராஜா அறிவிப்பாரு. கடைசியில அந்த கோலியாத்த யாரு வீழ்த்தினது, யாரு வீழ்த்தினது, தாவீது. அப்போ தாவீது சவுலுக்கு என்ன முறை, சத்தமா சொல்லுங்க, மருமகன். அப்போ சவுலும் தாவீதும் யாரு, மாமனார் மருமகன். நல்லா கவனிங்க, ஒரு நட்பு, ஒரு சிநேகம், அன்பு, இதையும் தாண்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த உறவு என்னது, ஒரு மாமனார் மருமகன் உறவு. ஓகேங்களா, ரொம்ப சிநேகிக்கிறான் தாவீது சவுல். அந்த சிநேகம் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அதிகாரி ஒரு பதவியை கொடுக்குது. அடுத்து அவனை தன் கூட வைத்துக்க தோணுது. மூன்றாவது காரியம், அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாரு. பாதுகாப்பு என்ன அதிகாரியிலிருந்து சீஃப் கமாண்டரா ப்ரமோஷன் கொடுக்குறாரு. அதற்கு அடுத்த காரியம், தன்னுடைய மருமகனாக யாரை ஏற்படுத்துகிறாரு, தாவீதை ஏற்படுத்துகிறார். ஓகேங்களா, அடுத்த காரியம் அதே 1 சாமுவேல் 16:23 அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், அதனாலே கொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். பாத்தீங்களா, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஒரு ஆவி எப்போதெல்லாம் சவுல் ராஜா வந்து கலங்க பண்ணுதோ அப்போதெல்லாம் யாரு வந்து அந்த சுரமண்டலத்தை வாசிக்கிறாங்க, யாரு வாசிக்கிறது, தாவீது வாசிக்கிறாப்புல. வாசிக்கும் பொழுது அந்த என்னது, அந்த காரியம் நீங்கி யாரு சுகமாகறதா, சவுல். சொல்லக்கூடிய ஒரு பொல்லாத ஆவி சவுலை வந்து கலங்க பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணுவார் தாவீது, அந்த சுரமண்டலத்தை வாசிக்கிற பொழுது சவுலுக்கு அது எப்படி இருந்துச்சா, ரொம்ப ஆறுதலாய் இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த அந்த காரியம். அந்த பொல்லாத ஆவி சவுல கலங்க பண்ணும் போதெல்லாம் தாவீது வாசிக்க வாசிக்க அந்த பொல்லாத என்ன பண்ணுவா வந்து நீங்கி அவன் என்ன பண்றான், சொஸ்தம் அடைஞ்சு ஆறுதல் அடைகிறது நாம் பார்க்கிறோம். அப்போ தாவீதுனுடைய பிரசன்னம் சவுலுக்கு எப்படி இருந்துச்சு, அவருடைய மனதுக்கு ரொம்ப இன்பமாய் இருந்தது, ரொம்ப பிரியமாய் இருந்தது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த இரண்டு மனிதர்களுக்குள்ள இந்த உறவு எப்படி இருந்துச்சு, ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஒருவர் சிநேகிக்கிறாங்க. அந்த தாவீது ராஜா, தாவீது வந்து சவுல் ராஜா வந்து அதிகாரி நியமிக்கிறாரு, தன் கூடையே வைத்து பாதுகாக்கிறாரு, அவனை விட்டு எங்கேயுமே போகாது அப்படின்னு பண்றாரு, தன் கூடையே வைத்துக்கிறாரு. அவனுக்கு வந்து எல்லா யுத்த மனுஷருக்குள்ளும் அதிகாரி நியமிக்கிறாரு, தன்னுடைய மகளை மன முடிச்சு கொடுக்குறாப்புல. அப்புறம் சவுல் தாவீது தன்னோடு கூட இருந்து அவன் அந்த பிரசன்னம் சவுலுக்கு எப்படி இருந்துச்சான், ரொம்ப ஆறுதலா இன்பமாய் இருந்தது. இரண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஒருவர் மீது ஒருவர் பரஸ்பர அன்பு வைத்திருந்தார்கள். ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஒருவர் ஒருவர் அதிகமாக சிநேகித்தாங்க. ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க, ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்காங்க. அந்த வாழ்க்கை முறை என்ன செய்து, ரொம்ப ரம்யமாய் ஒரு இனிமையாக போய்கொண்டிருந்தது. இப்போ இவ்வளவு நட்பு ஆழமாக இருந்த இருவர் அந்த உறவு என்ன ஆகுது தெரியுமா, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா, வாசிங்க 1 சாமுவேல் 18:29. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான். நல்லா கவனிங்க, யாரு யாரை அதிகமா சிநேகிக்கிறது, சவுல் தாவீதை அதிகமாக சிநேகித்தாரு.
இப்ப யாருக்கு யார் பயப்படுறது? அதே சவுல் யாருக்கு பயப்படுறாரு? தாவீதுக்கு பயந்து சத்துருவா இருந்தான்னு வேதம் சொல்லுது. பாருங்க, ஒரு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நட்பு, அதிகமா சிநேகித்தவரு, அதிகமா அன்பு வைத்தவரு. நீ என் கூட இருந்தா என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குன்னு சொன்ன சவுல் இப்ப யாருக்கு பயப்படுறாப்ல? தாவீதுக்கு மிகவும் பயந்து. நல்லா கவனிங்க, அந்த ஒரு ரெண்டு பேருக்குள்ள இந்த நட்பு ஒரே சீரா அழகா போயிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன ஆகுது? அப்படியே உல்டாவா மாறுது. யாரை அதிகமா சிநேகித்தாரோ, இப்ப யார ரொம்ப வெறுக்க ஆரம்பிக்கிறாரு? தான் சிநேகித்த ஒருவனை யாரு வெறுக்கிறது? சவுல் ரொம்ப வெறுக்கிறாரு. அவனுக்கு ரொம்ப பயந்து என்ன பண்றாராம்? வெறுக்க ஆரம்பிக்கிறது நாம பார்க்கிறோம். இந்த வசனம் வாசிக்கலாம், 1 சாமுவேல் 18 வசனம் 13 வாசிக்கலாம். அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்தமாயிருந்தான். தாவித சிநேகிச்சப்போ சவுல் தாவித அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பாம எங்க வச்சுக்கிட்டாரு? அரண்மனையிலேயே வச்சுக்கிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு? அதே சவுல் தாவித அந்த இடத்தை விட்டு அப்ரூவ் பண்ணி எப்போ அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து யுத்த மனுஷனுக்கெல்லாம் தலைவனாக்குறாரோ, இப்ப அவர் எத்தனை பேருக்கு தலைவனாக்குறாரு? 1000. வெறும் 1000 பேருக்கு என்ன பண்றாரு? அவரை வந்து தலைவரா மாத்துறாரு. ஒரு டி ப்ரமோஷன் யாருக்கு கொடுக்கறது? யாருக்கு கொடுக்கறாரு டி ப்ரமோஷன்? தாவீதுக்கு கொடுக்கறாரு. யாரு? சவுல் தாவீதுக்கு கொடுக்கறாரு. நல்லா யோசிங்க. ஒரு அன்பா இருந்தவரு, ரொம்ப சிநேகிச்சவரு, நீ எங்கேயும் போவாத, என் கூடவே இரு, நான் உன்னை வந்து யுத்த மனுஷனுக்கெல்லாம் தலைவராக்கணும்னு சொன்ன அதே சவுலு, நீ என்னை விட்டு முதல்ல விலகி போ, நீ என் கூட இருக்காத, நான் உன் முகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குன்னு சொன்னவரு, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, தயவு செய்து நீ எங்கிட்ட இருந்து போயிரு, உனக்கு கொடுத்த பதவி வேணா திரும்ப வாங்கிக்கிறேன், நீ யுத்த மனுஷன் தலைவர் கிடையாது, இப்ப நீ யாருக்கு தலைவன்? வெறும் 1000 பேருக்கு நீ தலைவன் என்று யார் சொல்றது? சவுல் ராஜா சொல்றாரு. நல்லா கவனிங்க, ஒரு நட்பு ஒரு அன்பு கோபமாவது, நீ என் கூடவே இருன்னு சொன்னவரு என் விட்டு விலகி போ அப்படின்றாரு, யுத்த மனுஷனுக்கு தலைவனாக்குனாரு, இப்ப வெறும் 1000 பேருக்கு தலைவராக்கி ஒரு டி ப்ரமோஷன் கொடுக்கிறாரு. இன்னொரு விஷயம் வாசிக்கலாம், அதே 1 சாமுவேல் 18 வசனம் 20 வாசிக்கலாம். சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதை நேசித்தால் அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. யாருக்கு சந்தோஷமா இருந்ததா? என்ன காரியம் சவுலுக்கு சந்தோஷமா இருந்துச்சா? சவுல்கிட்ட வந்து சொல்றாங்க, ராஜாவே உன்னுடைய மகள் தாவீதை விரும்புறாங்க, தாவீதும் உங்களுடைய மகளை விரும்புறான்னு சொன்னதும் யாருக்கு சந்தோஷமாவது? நல்லா யோசிச்சு பாருங்க, நான் ஒருத்தரை வெறுக்கிறேன், எனக்கு அவர் பிடிக்கல, அவர் கொடுத்த பதவியை நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்றப்போ என்னுடைய மகளை அவர் விரும்பினார்னா நான் மகிழ்ச்சி அடைவேனா கோவப்படுவேனா? கோபம் தான் வரணும். ஆனா சவுலிய மகிழ்ச்சி அடையாது தெரியுமா? அதன் மூலியமா தாவீதுக்கு ஒரு போட்டி ஒரு சவாலை கொடுத்து தாவீது என்ன பண்றாரு? கொலை பண்ற அளவுக்கு யார் யோசிக்கிறது? சவுல் யோசிக்கிறார். மருமகன் அப்படின்ற அந்தஸ்தை கொடுத்தது யாரு? சவுல் தான் கொடுத்தாரு. இப்ப அந்த அந்தஸ்தை யாரு திரும்ப புரிந்து நினைக்கிறாங்க? அதே சவுல் நினைக்கிறார். நல்லா பண்ணீங்களா, தாவீதை நேசித்தப்போ தன்னுடைய மகளை மனம் முடிச்சு கொடுக்கிறாரு, அவனை மருமகனை ஏத்துக்கிறாரு. இப்போ அதே தாவீத சவுல் வெறுக்கும் பொழுது அந்த மருமகன் என்ற அந்தஸ்தை என்ன பண்றாரு? அவர் திரும்ப எடுத்துக்க தாவீது என்ன பண்றாரு? பெலிஸ்தீர் கையில ஒரு சவால் கொடுத்து அவங்க கொலை பண்ற அளவுக்கு என்ன பண்றாரு? தாவீது சவுலு தாவீத வெறுக்கிறாரு. இன்னொரு ஒரு காரியமும் வாசிக்கலாம், 18:10-11 வாசிக்கலாம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல், தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எரித்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான்.
சவுலுக்கு தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்கடிக்கும் போது யாரு சுரமண்டலம் வாசிச்சா சவுலுக்கு இது இன்பமா இருந்துச்சு? தாவீது அந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகி போகுது, அவனுக்கு ரொம்ப இன்பமா இருந்துச்சு. ஆனா இப்போ தாவீதுக்கு அதே போல மறுபடியும் வாசிக்கிறான் சுரமண்டலத்தை எடுத்து, சவுல் அந்த பொல்லாத ஆவி கலங்கு பண்ணுது. ஆனா இந்த முறை சவுல் என்ன பண்றாராம், இரண்டு முறை தாவீத கொலை செய்ய முயற்சி பண்றாரு. பாருங்க, நீ என் கூட இருந்தா, இங்க பாக்கணும், நீ என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப இன்பமா இருக்கு, உன்னோட பிரசன்னம் என் மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சவுலு, நீ என் முன்னாடி இருக்காத, உன்னை பார்க்கும்போது எனக்கு கோபமா வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இப்போ ஈட்டி எடுத்து இரண்டு முறை அவரை கொலை செய்ய பார்க்கிறாராம். நல்லா கவனிங்க, இப்போ இரண்டு விஷயம் நல்லா கவனிங்கள. தாவீத சவுல் சிநேகிச்சப்போ அவனுக்கு ஒரு பதவி கொடுக்குறான், தன்னுடைய என்ன பண்றான் அரண்மனையிலேயே வச்சுக்கிறான், அடுத்து என்ன பண்றான் ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறான், தன்னுடைய மருமகனா அவனை ஏற்படுத்துறான். அடுத்து என்னது, அவன் கூட இருந்தாலே யாருக்கு மகிழ்ச்சியா இருக்கு, சவுலுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ அப்படியே அவனை பார்த்தாலே சவுலுக்கு வெறுப்பு, என்ன பண்றான் அந்த சீஃப் கமாண்டர் பதவியை புடிக்கிட்டு 1000 பேருக்கு அதிபதி ஆக்குறான், மருமகன்ற ஸ்தானத்துல இருந்து என்ன பண்றான் அவனை வந்து இறக்க நினைக்கிறான். அடுத்து என்ன பண்ணிட்டான், அவனை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான். இன்னொரு விஷயம் பாருங்க, யாரெல்லாம் தாவீதுக்கு உதவி பண்ணாங்களோ அவனை எல்லாம் என்ன பண்ணாரு, தாவீது சவுல் ராஜா வெறுக்க ஆரம்பிச்சாரு. சவுளுடைய மகன் யோனத்தானும் தாவீதும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நட்புக்கு என்ன பண்ணலாம் ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா அவங்களை சொல்லுவாங்க. யார், யோனத்தானையும் தாவீதையும். தன்னுடைய மகன் யோனத்தான் தாவீதோடு ஃப்ரெண்டா இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் தெரியுமா, தன்னுடைய சொந்த மகன் என்றும் பாராமல் யோனத்தானே ஒரு முறை கொலை பண்ண முயற்சி பண்ணார். யாரு, சவுல். அதே போல தாவீதுக்கு உதவி பண்ண 84 ஆசாரியரை கொண்டார். யாரு, சவுல். அவருடைய குடும்பத்தை என்ன பண்ணிட்டாரு, சவுல் ராஜா அடிச்சிட்டார். அப்போ ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் எந்த அளவுக்கு போகுது பாத்தீங்களா, வெறுப்பை உண்டாக்குது, கொடுத்த பதவியை புடுங்க வைக்குது, மருமகன்ற ஸ்தானம் வேணாம் அப்படிங்குது, கொலை பண்ண வைக்கிறாரு. யாரெல்லாம் தாவீதுக்கு உதவி பண்ணாங்களோ அவனெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அவரு கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இந்த நட்பு, ஒரு சந்தோஷம், ஒரு ரொம்ப ஆழமான ஒரு உறவு எப்படி இப்படி ஆச்சு, முன்னிலைமையில ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த ஒரு உறவு பின்னிலைமையில ஏன் இவ்வளவு மோசமாச்சு, என்ன காரணம் அப்படின்றத என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 18 வசனம் 6, 7, 8, 9 வாசிங்களேன். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொஞ்சது 1000, தாவீது கொஞ்சது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை, பெலிஸ்தியரோடு யுத்தம் நடந்து என்ன பண்றாங்க, கோலியாத்தை வீழ்த்ததுக்கு அப்புறம் சவுல் ராஜா என்ன பண்றாங்க, தாவீது எல்லாரும் வெற்றி பெற்று அந்த நகருக்குள்ள வராங்க. வரும்பொழுது என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, வாழ்த்தி வரவேற்று என்ன பண்றாங்க, மேலதளம் ரசிச்சு பாடல் பாடி அந்த நாளை கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடும் போது எங்கோ இருந்த சில பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாட ஆரம்பிக்கிறாங்க. எங்கும் இருந்த ஒருவர், ஓகேவா, ஏதோ என்ன பண்ணாங்க, கூட்டத்துல எங்கேயோ வந்தவங்க, ராஜாவை வாழ்த்துவதற்கு வந்த ஜனங்கள் என்ன பாட்டு பாடினாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று ஒரு பாடலை பாடுறாங்க. இந்த வார்த்தையை கேட்டதும் தொடர்ந்து வாசிமா, அந்த வார்த்தை சவுலுக்கு விசானமாயிருந்தது, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகரமாய் மார்த்தான். பாத்தீங்களா, அந்த உறவு ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சு. சிநேகிக்கிறான், கூடவே வச்சுக்கிறான், ப்ரமோஷன் கொடுக்குறான், மருமகன்ற ஸ்தானத்தை கொடுக்குறான், நீ என் கூட இருந்தாலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ற அந்த சவுல், இந்த வார்த்தையை கேட்டதும் அவனுக்குள்ள என்ன வந்துருச்சான்,
எரிச்சல் வந்து அடைந்து தாவீது என்ன பண்றான், எதிரியா பார்க்க ஆரம்பித்தான். எதனால் அப்படின்னு சொன்னா, எங்கிருந்தோ வந்த அந்த ஸ்திரீகள் பாடின ஒரு பாடல், ஒப்பிட்டு பார்த்தது. என்ன காரணம், ரெண்டு பேருடைய உறவுல விரிசல் அடையிறதுக்கு ஒப்பிட்டு பேசியது. யாரோ என்ன பண்ணிட்டாங்க, ஒருவர் எங்கிருந்தோ வந்து ஒப்பிட்டு பேசிட்டாங்க. சவுல் கொன்றது வெறும் 1000 தான். உண்மையை சொல்ல போனா, தாவீதுக்கு முன்பாகவே சவுல் எக்கச்சக்கனது போர்ல நிறைய பேரை கொலை பண்ணிருப்பாரு. ஆனா இங்க என்ன பாடிட்டாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது அதிகம் பாடினதால அந்த ஒப்பிட்டு பேசுறது யாருக்கு எரிச்சலை கொடுத்துச்சா, சவுலுக்கு எரிச்சலை கொடுத்தது. அதனால என்ன ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தாவீது சவுல் எதிரியாய் பார்க்க ஆரம்பிச்சா. நல்லா பண்ணீங்களேன். இப்போ ஜோஷி இருக்கா, ஆசினி இருக்கா, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரோட்ல போகும்போது நல்லா கவனிங்க, யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, ஜோஷி ஆசி ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுப்பா, ஆனா என்ன ஜோஷி விட ஆசி நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஜோஷிக்கு சொன்னவங்க மேல வெறுப்பு வருமா, இல்ல ஆசினி மேல வெறுப்பு வருமா? ஆசினி மேலதான் வெறுப்பு வரும். இப்ப உதாரணத்துக்கு எனக்கே என்னது கல்யாணம் ஆயிடுச்சு வச்சுக்கலாம், கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், ஓகேங்களா? ஃப்ரெண்டு வீட்டு போய் நான் பண்றேன், சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்து என் மனைவி வந்து சாப்பாடு கொடுங்கன்னு வச்சுக்கேன், நான் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு மா மதியம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க மனைவி ரொம்ப அழகாக சாம்பார் வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி சாம்பார் நான் சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னால் என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, என்ன நேரம் கரண்டி மண்டியில் விழுந்து நாளை தையல் போட்டிருப்பாங்க, ஓகேவா? அப்போது இந்த ஒப்பிட்டு பேசுகிற விஷயன்றது எதை கொண்டு வருது, எரிச்சலை கொண்டு வருது. ஒரு நல்ல உறவை எது முறிக்குது, ஒப்பிட்டு, யாரோ ஒருத்தன் ஒப்பிட்டு பேசுகிற காரியம் என்ன பண்ணுதான், அந்த உறவை முறிக்குது. ஒரு அன்பான உறவு, ஒரு சந்தோஷமான உறவு, ரொம்ப இனிமையா போய்கிட்டு இருந்த அந்த உறவு யாரோ ஒருவர் ஒப்பிட்டு பேசலன்னாச்சு, அந்த உறவு முறிந்து போனது. பாருங்க, இந்த மாதிரி ஒப்பிட்டு பேசுறவங்கள பைபிள் எடுத்து நான் சொல்றது 2 Corinthians 10:12 அவர்கள் யார் கிடையாது, புத்திமான். பைபிள் சொல்லுது தங்களை மற்றவரோடு ஒப்பிட்டு, நல்லா கொண்டீங்களா, இங்க பாருங்க, மற்றவரோடு தங்களை ஒப்பிட்டு பெருமை கொள்ளுகிறவர்களும் அல்லது தங்களை தங்களுக்குள்ளே ஒப்பிட்டு தாழ்ந்து போகிறவர்களும் புத்திமானா புத்திமான் இல்லையா, அவர்கள் யார் கிடையாது, நல்லா இங்க கவனிங்க, புத்திமான்கள் கிடையாது. ஒரு சம்பவம் நம்ம சொல்ற பாருங்க, ரெண்டு பேர் ஜெபிக்கிறதுக்கு ஆலயம் போறாங்க, ஒருத்தர் என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் மற்ற மனுஷரை போல அல்லாமல், இந்த பரியாசக்காரனை போல இல்லாம, ஆயக்காரனை போல இல்லாமல் போய் அவன் சுவாசிக்கிறேன் அப்படிம்பாரு. அப்போ அவர் யார கம்பேர் பண்றாரு, மற்றவரோடு தன்னை ஒப்பிட்டு பெருமையை நினைக்கிறான் அந்த ஜெபிக்க போனவன். ஆனா அந்த ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்றான், பாவியான என்மேல் கிருபையாரன் சொல்ற தன்னை தாழ்த்தி பேசும்போது யார் அங்கு நீதிமானாக்கப்பட்டது, யார் ஆண்டவர் நீதிமானாக்கினாரு, அந்த ஆயக்காரன் தான் பண்ண ஆண்டவர் நீதிமானாக்கினாரு. அப்போ தன்னை ஒப்பிட்டு பெருமை கொள்றவன் நீதிமான் அல்ல. அதே போல இன்னொரு ஒரு மத்திய 20 ஒரு ஓமை ஆண்டவர் சொல்லுவாரு, வாசிக்க வேண்டாங்க பாருங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, நீங்க எல்லாம் என் தோட்டத்துக்கு வேலைக்கு வாங்க அப்படிம்பாரு. காலையில 7 என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வேலைக்கு போவாங்க. ஆண்டவர் திருப்பி என்ன பண்ணுவாரு, சாயங்காலம் 5 சில பேர் வேலைக்கு வர சொல்லுவார், ஏன் சும்மா இருக்கீங்க நீ வேலைக்கு வாங்க அப்படிம்பாரு. அப்போ 5 வேலைக்கு போனவனுக்கும் காலையில வேலைக்கு வந்த என்ன பண்ற, சாயங்காலம் கூலி கொடுக்குறப்போ யாரெல்லாம் பின்னாடி வந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு தாளந்து பணத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ முந்தி வந்தவன் நினைக்கிறான், ஓகே சாயங்காலம் வந்தவனுக்கே ஒரு பணம் கிடைக்குது, நம்ம காலையில இருந்து இங்க வேலை செய்யறவனுக்கு என்ன கிடைக்கும், அதிகமா கிடைக்கும் என்று எண்ணி வராங்க. அவங்களுக்கு என்ன பண்ற ஆண்டவரு, ஒரு தாளந்து கொடுக்குறாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லா எங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க சாயங்காலம் வந்தவங்க, நாங்க காலையிலிருந்து வந்தோமே, நாங்களும் இவங்களும் ஒன்னா, எங்களுக்கே ஒரே கூலி கூட என்ன பண்றாங்க, இருதயத்தில் அவங்க என்ன பண்ணாங்களா, ஒப்பிட்டு பேசுனதால ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு பாத்திரவான்கள் அல்ல. அப்ப நல்லா கவனிங்க, நம்மை மற்றவரோடு ஒப்பிட்டு நம்ம பெருமை கொண்டாலும் இல்ல மற்றவரோடு நம்ம ஒப்பிட்டு நம்ம தாழ்த்தினாலும், நாம அவருக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, பாத்திரவான்கள் அல்ல, புத்திமான்கள் அல்ல. அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது, நம்மை நாமே மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது.
அப்போ நாம ஒப்பிட்டு பார்க்க கூடிய ஒரே நபர் யாரு தெரியுமா? வசனம் வாசிக்கலாமா? 1 பேதுரு 2 அதிகாரம் 21 வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடிகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாத்தீங்களா, யார் நமக்கு ஒரு மாதிரி பின்வைத்து போயிருக்கிறதா? ஜீசஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு ஒரு முன்மாதிரி அவரு வைத்துட்டு போயிருக்காரு. அப்ப நாம ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னா நாம யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? நீ வந்து ஏன் சர்ச்சைக்கு வர மாட்டற? ஜீசஸ் அப்பா வாரவா சர்ச்சைக்கு போவாரு அப்படின்னு சொன்னா நீங்க சர்ச்சைக்கு வர விரும்புவீங்களா? கோவப்பட்டு வீட்டுல வர்றீங்களா? அப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம யாருக்கு நம்ம கம்பேர் பண்ணி பாக்கணும்? இயேசப்பாவோட மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம்ல, கம்பேர் பண்ணி பாக்கணும். இயேசப்பா நல்லது மட்டும்தான் செஞ்சாங்க அப்படின்னு நேரத்துல சொன்னா அடுத்து நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நல்லது செய்ய ஆரம்பிக்கணும். நீ ஏன்பா இப்படி இருக்க, ஜீசஸ் இப்படிதான் இருந்தா அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? ஜீசஸ் போல இருக்க நாம ஆசைப்படணும். நல்லா பண்ணீங்க. ஒரு ஒப்பிட்டு பாக்குறது ஒரு சாதாரண ஒரு காரியம், அந்த ஒரு காரியம் என்னத்தை உண்டாக்குது? ஒரு நட்பு, எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு நட்பு. என் கூடவே இரு, ப்ரமோஷன் கொடுத்தாங்க, மருமகன் ஒரு அந்தஸ்தை கொடுத்தாரு, என் கூட இருந்தா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்ன ஒரு உறவை ஒரு சாதாரண ஒப்பிட்டு பேசுறது உடைச்சது. நாம மொத்தம் கூட நம்ம ஒப்பிட்டு பேசுறாலோ, இல்ல ஒப்பிட்டு பெருமையா நம்ம நினைச்சாலோ, நாம மத்தவங்களை கம்பேர் பண்ணி நம்மளை தாழ்த்திட்டாலோ, இல்ல மத்தவங்களை தாழ்த்தினாலோ, நம்ம யார் கிடையாது? நீதிமான்கள் அல்ல, புத்திமான்கள் அல்ல, நம் ஆண்டவருக்கு பாத்திரவான்கள் அல்ல. அப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்னு நினைச்சா நாம யார் கூட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கணும்? என்ன பண்ணலாம்? கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்போ நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்காம ஜீசஸ் கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யாது? ஜீசஸ் மேல பொறாம வராது, கோபம் வராது, வெறுப்பு வராது. நீங்க என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? ஜீசஸ் போல உண்மையை செய்யவே ஆரம்பிப்பேன். சரிங்களா? அப்போ நம்மள நேசிக்கிற ஒருவர் நம்மளை வெறுக்கிறார் சொன்னா அது என்ன ஒரு காரணமா இருக்கும்? நாம மத்தவங்களோட அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும் போதுதான் நம்மள வெறுக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? இதுக்கப்புறம் யாரையும் மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்க போறாங்க. ஓகேங்களா? இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஜீசஸ் என்ன பண்ணுவாங்க? அதிகமாய் ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆமே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.